ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நான் பார்க்க போகிற கேள்வி என்னென்னா, 7x² = 28. இப்போ கேள்வி என்னென்னா, இதை தீர்க்கு. அதாவது எக்ஸை காணுங்கோ, இல்லாட்டி எக்ஸை காண்க. ரைட், எப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸுக்கான பெருமதி என்னென்னு காண போகிறோம். ரைட், இந்த கேள்வியில் நிறைய பேர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிப்பேல் விடே. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னெண்டா, நீங்கள் பார்த்த உடனே எக்ஸுக்கு 2 கண்டுபிடிச்சிப்பேல். ஆனால் இது மட்டும் விடை இல்லை, இன்னொரு விடையும் வரும். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரைட், 7x² = 28. இப்போ எக்ஸ் வர்க்கம் எவ்வளோ? எக்ஸ் வர்க்கத்தோட 7 பெருக்கப்படுது. அதாவது 7x² என்னண்டா, 7 × x². 7 × x², 7 × x² தான் நம்ம 7x² எழுதுறது. அப்போ எக்ஸ் வர்க்கத்தோட 7 பெருக்கப்படுது. அப்போ சமனுக்கு இந்த பக்கம் வந்தால் பிரிவடும். 28 இந்த 7 போனால் பிரிவடும். அப்போ எக்ஸ் வர்க்கம் எத்தனை? எக்ஸ் வர்க்கம் சமன் 28 7 பிரித்தா 4. ரைட், வேலை தூரம் எல்லோரும் சரியாக கண்டுபிடிச்சிப்பேன். ரைட், இப்போ அடுத்து என்னடா, எக்ஸ் வர்க்கம் 4. அப்போ எக்ஸ் 2 போட்டி பேர் நிறைய பேர். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, எக்ஸ் இந்த விடை சரி, ஆனால் இதோட இன்னொரு விடையும் வரும். அது என்ன விடைன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் x = 2 பேர், அது ஏன்? எக்ஸ் வர்க்கம்டா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம்டா x × x, இதான் எக்ஸ் வர்க்கம். அப்போ 2 × 2 எவ்வளோ? 4. ரைட், அப்போ எக்ஸுக்கு 2 எழுதலாம். இது ரைட். அதே போல் −2 × −2 எவ்வளோ? −2 × −2 வந்து அதுவும் 4 தான். இப்போ 2 × 2 எவ்வளோ? 4. −× −2 வந்து ப்ளஸ், −× −+, அப்போ விட 4. அப்போ எக்ஸுக்கு 2 வரலாம், −2 வரலாம். ரைட்டா? அப்போ இந்த கேள்விக்கு விட என்னண்டா, x = 2 or x = −2. ரைட், இந்த ரெண்டில் எந்த விட வேண்டாம் வரலாம்? x = 2 அல்லது x = −2 −2. இந்த கேள்வி ஏன் எடுத்துக்கு வந்தாண்டா, சிம்பிளான கேள்வி தான். நிறைய பேருக்கு இந்த இது மறந்திருக்கும், அதனால் இந்த கேள்வி எடுத்துக்கு வந்தேன். இந்த கேள்வி உங்களை வழங்கியிருக்கும் நினைக்கேன். விளங்காட்டி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்ததில் இருக்கும். தேங்க்ஸ்.